ஜெய் வாசவி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாய்ஸ் ஆஃப் வாசவி பை வாசவி விஜயன் ஃப்ரம் த்ரையூர். இன்னைக்கு டிசம்பர் 16ஆம் தேதி உலக வரைபடத்தில் வங்காளதேசம் அப்படிங்கிற நாடு உருவான தினம். இந்திய பிரிவினையின் போது பிரிட்டிஷ் ஆட்சி முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து 1947வது வருஷம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி பாகிஸ்தான் ஒரு தனி நாடா சுதந்திரம் பெற்றது. பிரிவு மதத்தின் அடிப்படையில் செய்யப்பட்டது. மேற்கு மற்றும் கிழக்கில் இருந்த முஸ்லிம் பெரும்பான்மை பிரதேசங்கள்ல இருந்து பாகிஸ்தான் உருவாக்கப்பட்டது. பரந்த இந்து பெரும்பான்மை பகுதிகளில் இருந்து இந்தியா உருவாக்கப்பட்டது. மேற்கு மண்டலம் மேற்கு பாகிஸ்தானும் கிழக்கு மண்டலம் கிழக்கு வங்கம்னு அதுக்கப்புறம் கிழக்கு பாகிஸ்தானும் அழைக்கப்பட்டது. பாகிஸ்தானின் தலைநகரம் மேற்கு பாகிஸ்தானின் கராச்சியில நிறுவப்பட்டது. அதுக்கப்புறம் அது இஸ்லாமாபாத்துக்கு மாற்றப்பட்டது. 1970 மற்றும் 71ல பாகிஸ்தானிய ராணுவம் வங்காளதேசம் அப்போதைய கிழக்கு பாகிஸ்தான் அப்பாவி வங்காள மக்கள் மீது, குறிப்பா சிறுபான்மை இந்து மக்கள் மீது காட்டுமிராண்டித்தனமான இனப்படுகொலையை செய்ய தொடங்கியது. பாகிஸ்தான்ல உள்நாட்டு போர் வெடித்தது. கிழக்கு பாகிஸ்தானியர்கள் சுயாட்சி மற்றும் சுதந்திரம் வேணும்னு சொன்னாங்க. உள்நாட்டு ஒத்துழையாமை அலைகளை அடக்குவதற்காக ஆபரேஷன் தேடல் விளக்கு அப்படிங்கிற 1971வது வருஷம் மார்ச் மாதம் பாகிஸ்தான் ராணுவத்தால மேற்கொள்ளப்பட்ட ஒரு திட்டமிட்ட ராணுவ நடவடிக்கை. இஸ்லாமியர்களின் ஆதரவை பெற்றிருந்த பாகிஸ்தான் ராணுவம் உள்ளூர் மக்கள் மீதான சோதனைகளின் போது அதுக்கு உதவ தீவிர மத போராளிகளை, அதாவது ரசாகர்கள், அல்ஃபதர் மற்றும் அல்ஷாம்ஸ் ஆகியவைகளை உருவாக்கியது. பாகிஸ்தானிய ராணுவ உறுப்பினர்கள் மற்றும் ரசாக்கர்கள்னு அழைக்கப்பட்ட இஸ்லாமிய போராளிகள் 400,000 வங்காளதேச பெண்கள் மற்றும் சிறுமிகளை இனப்படுகொலை மற்றும் பாலியல் பலாத்காரம் செஞ்சாங்க. பாகிஸ்தான் ராணுவ உறுப்பினர்கள் மற்றும் துணை போராளிகள் வெகுஜன கொலை, நாடு கடத்தல், இனப்படுகொலை, பாலியல் பலாத்காரம் ஆகியவை புள்ளி விவர ரீதியா ஹிட்லரோட இனப்படுகொலை அளவ எட்டியது. 1971வது வருஷம் ஏப்ரல் மாதம் பாகிஸ்தான் ராணுவத்தின் அடக்குமுறைக்கு தப்பி லட்சக்கணக்கான மக்கள் இந்தியாவின் எல்லையோர மாநிலங்கள்ல அகதிகளா தஞ்சம் புகுந்தாங்க. சில நாட்கள்லேயே அந்த எண்ணிக்கை 1 கோடியே தொட்டது. அகதி முகாம்களை பார்வையிட்ட அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அகதிகளோட நிலைமையை கண்டு கண்கலங்கினார். பாகிஸ்தானிய ராணுவம் செஞ்ச அட்டூழியங்கள் மற்றும் இனப்படுகொலைகளால வங்காளதேச சுதந்திர பிரகடன சிட்டகாங்கில இருந்து முக்தி வாகினியின் உறுப்பினர்களால அறிவிக்கப்பட்டது. அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய இந்திரா காந்தி உத்தரவிட்டார். முக்தி வாகினி புரட்சிப்படையினருக்கு இந்தியா உதவிக்கரம் நீட்டியது. இங்க நடந்துட்டு இருந்தத உலகமே தெரிஞ்சுக்கணும், பாகிஸ்தான் நடத்துற இனப்படுகொலையை தொடர இன்னமும் அனுமதிக்க முடியாதுன்னு இந்திரா காந்தி அப்போ அறிவித்தார். இந்த சூழ்நிலையில 1971வது வருஷம் டிசம்பர் 3ஆம் தேதி முன்னணி எல்லை பகுதியில இருந்த இந்திய விமான தளங்கள் மீது பாகிஸ்தான் விமானப்படை குண்டு மழை பொழிந்தது. கொதித்தெழுந்த இந்திரா காந்தி இந்திய ராணுவத்தை கிழக்கு பாகிஸ்தானுக்குள் நுழைய கட்டளையிட்டார். ஜெனரல் மானக்ஷா தலைமையில இந்த போர் தொடங்கப்பட்டது. இதுக்கு அமெரிக்கா கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சாலும் ரஷ்யாவோட ஆதரவோட தைரியமா இந்தியா போர்க்களத்துல குதித்தது. இங்கிலாந்து தன்னோட ஆதரவை அமெரிக்காவுக்கு சொல்லல. அமெரிக்கா அதனால தனிமைப்படுத்தப்பட்டது. பாகிஸ்தானுக்கு உதவியா இருந்த சீனாவும் இந்த போர்ல ஈடுபடல. போர் தொடங்கியது. இந்திய ராணுவம் எல்லையில இருந்த பாகிஸ்தான் படைகளை தவிர்த்து பின்புறத்துல உள்ள நதி படகுகள், குறுக்குவெட்டுகள், பாலங்கள் நோக்கி சென்று தாக்கியது. டிசம்பர் 13-14ஆம் தேதிகள்ல இந்திய துருப்புகள் டாக்காவை அடைந்தது. மேற்குல பாகிஸ்தான் ராணுவத்தோட நகர்வுகளுக்கு இந்தியா விரைவா பதில் கொடுத்து சுமார் 15,000 கிலோமீட்டர் பாகிஸ்தான் பிரதேசத்தை கைப்பற்றியது. மேற்கு கடற்படையின் கடற்படை போர்க்குழு டிசம்பர் 4 மற்றும் 5 தேதிகள்ல கராச்சி துறைமுகத்தை தாக்கி 3 கப்பல்களை அழித்தது. இது துறைமுகத்தின் எண்ணெய் தளத்துல விரிவான சேதத்தை ஏற்படுத்தியது. டிசம்பர் 8ஆம் தேதி கராச்சி துறைமுகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அதே சமயம் இன்னொரு போர்க்குழு மக்ரான் கடற்கரையில ஒரு திசை திருப்பல் தந்திரத்தை மேற்கொண்டு ஒரு பாகிஸ்தான் வணிக கப்பலை கைப்பற்றியது. இந்த துணிச்சலான செயல்களால பாகிஸ்தான் போர்க்கப்பல்கள் சக்தியை இழந்து துறைமுகத்துல நிறுத்தப்பட்டது.
1971 வருஷம் டிசம்பர் 16 தேதி பாகிஸ்தான் படைகளின் தலைவர் ஜெனரல் அமீர் அப்துல்லா கான் நியாசி 93,000 துருப்புகளோட இந்திய ராணுவத்துக்கிட்ட டாக்காவில சரணடைவதற்கான ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டார். இது 2வது உலக போருக்கு பிறகு நடந்த மிகப்பெரிய ராணுவ சரணடைதல் நிகழ்ச்சி. பாகிஸ்தானுக்கு எதிரான போர்ல இந்தியா வெற்றி பெற்றது. அன்றிலிருந்து வங்காளதேசம் சுதந்திர நாடானது. அன்னைக்கே அந்த நாட்டை இந்தியா அங்கீகாரம் செய்தது. இந்த விவகாரத்துல இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி எடுத்த தடாலடியான நடவடிக்கை அமெரிக்க ஜனாதிபதியையே அலற வைத்து உலக நாட்டு தலைவர்களோட புருவத்தை விரிய செய்தது. யுத்தம் வெறும் 13 நாட்கள் தான் நீடித்தது. இது வரலாற்றில் மிக குறுகிய போர்கள்ல ஒண்ணு. இந்திய ராணுவத்தின் சுமார் 600 அதிகாரிகள் மற்றும் வீரர்கள், 4 பரம்வீர் சக்ரா, 76 மகாவீர் சக்ரா, 513 வீர் சக்ர வீர விருதுகளால அலங்கரிக்கப்பட்டார்கள். இந்த போர்ல 12,000 மேற்பட்டவர்கள் காயமடைந்தார்கள். இவங்கள 2,908 பேர் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்தார்கள். இந்த மிக உயர்ந்த தியாகத்திற்கு நாம் தலை வணங்கி வணக்கம் செய்வோம். இன்னைக்கு வங்காள தேச மக்கள் ஒவ்வொருத்தரும் சுதந்திர சுவாச காற்றை சுவாசிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முழுமையான பெருமை இந்திரா காந்தியையும் இந்திய ராணுவத்தையுமே சேரும். ஜெய் வாசவி.